இந்தியாவில் டிக்டாக் உட்பட 59 சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஆப்லாம் திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. மற்ற ஆப்பை எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, டிக்டாக் ஹலோ ஆப் வந்து இந்தியாவில் திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஒரு சிலர் வீடியோ மூலமாக பிரதமர் வரைக்கும் கூட கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க. இந்த ஆப்பெல்லாம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் திரும்ப வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் போஸ்ட் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மையாலுமே 22ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ஆப்லாம் திரும்ப வந்துருமா, இதுக்கு பின்னாடி என்னென்ன வேலைகள் நடந்துட்டு இருக்குது, இந்த ஆப் வருவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் டெக் படிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டரில் சில பிரச்சனைகள் வந்ததுனால இந்தியாவில் 59 சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணாங்க. முக்கியமாக இந்தியாவுடைய ஒற்றுமைக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி 59 சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணாங்க. அதாவது இதோட ரீசன் என்னென்னா, இந்த 59 சைனீஸ் ஆப்பும் நிறைய டேட்டா வந்து சைனீஸ் கவர்மெண்ட் கூட ஷேர் பண்ணிக்குவாங்க நம்மளுடைய யூசர் டேட்டாவை. இதனால் போர் வந்தது அப்படின்னா இந்தியாவை ஈஸியாக அவங்களால் அட்டாக் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இந்த 59 சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணாங்க. இப்போ வந்து இந்தியா சைனா பார்டர் இஷ்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 59 சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த டீம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 59 ஆப் கிட்டையும் இந்த பேன் பண்ணதை பற்றி அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு அதை கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணும். இப்போ இந்த டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 79 கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்தியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 79 கொஸ்டின் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 79 கொஸ்டினுக்கு 3 வீக்ஸ்க்குள்ள ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த 59 ஆப்புக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க. இந்த 59 ஆப்பும் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் தான் ஜூலை 22ஆம் தேதி. இந்த ஜூலை 22ஆம் தேதிக்குள்ள இந்த ஆப்பெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா பர்மனண்ட்டாக இந்தியாவில் பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 79 கொஸ்டினில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ஆப்போட ஆரிஜின் என்ன, பேரண்ட் கம்பெனி என்ன, உங்களுக்கு எங்கேருந்து ஃபண்ட் வருது, என்ன மாதிரியான டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, இந்தியன் யூசர்ஸ் கிட்டேருந்து என்ன மாதிரியான டேட்டாஸ் யூசர் டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறீங்க, இந்த டேட்டாவெல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணுறீங்க, இதை யார்கிட்டலாம் ஷேர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் வந்து அதில் கேட்டிருக்கிறாங்க. 79 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இந்த கொஸ்டினுக்கு எல்லா ஆப்புமே ஜூலை 22ஆம் தேதிக்குள்ள ரெஸ்பான்ஸ் பண்ணணும். மேக்ஸிமம் எல்லா ஆப்புமே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணால் மட்டும்தான் இந்தியாவில் இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால பண்ணியிருப்பாங்க. இதில் டிக்டாக் ஹலோ மட்டும் பேக்ரவுண்டில் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப இந்தியாவில் எப்படியாவது வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே பல கோடி ரூபாய் லாஸ் ஆகுது. இவ்வளோ நாள் பேன் பண்ணதிலே நிறைய லாஸ் ஆகிருக்கும். லாஸ்ட் இயர் சேம் ஜூலையில் கூட மெட்ராஸ் ஹைகோர்ட் இஷ்யூ பண்ண ஆர்டர்னால இந்தியாவில் வந்து டிக்டாக்கை பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க கிட்ட ஒரு 22 கொஸ்டின் கேட்டாங்க. அந்த கொஸ்டினுக்கு அவங்க பண்ண ஆன்சர் வந்து அக்செப்டபுளாக இருந்ததுனால திருப்பியும் டிக்டாக் வந்தது. அதே மாதிரி தான் இப்போ 79 கொஸ்டின் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பட் இவங்க பேக்ரவுண்டில் ஒரு பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க் என்ன அப்படிங்கிறத 1 by 1 பார்ப்போம். இதில் டிக்டாக் வந்து அஃபீஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆப்பை பேன் பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து எங்கள் கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்கிறாங்க. எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை கவர்மெண்ட் கிட்ட எடுத்து சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய அரசின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் டிக்டாக் ஆப் வந்து செயல்படுது. அதனால் ரொம்ப சீக்கிரத்தில் எங்களுடைய விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாங்கள் திரும்ப வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் டிக்டாக் வந்து இந்தியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுது. இந்தியாவிலிருந்து வெளியில் யார் கேட்டாலும் இந்தியா யூசருடைய டேட்டா வந்து நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம். அது சீனா கவர்மெண்ட் மட்டும் இல்லை, எந்த ஃபாரின் கண்ட்ரி கேட்டாலுமே இந்தியன் யூசருடைய டேட்டா வந்து நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம். அது ரொம்ப செக்யூர்டாக நாங்கள் வந்து பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்தியாவில் டிக்டாக்ல மோசமான வல்கரான வீடியோஸ் வர்றதுக்கு எப்பவுமே நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம். 2019 கடைசி 6 மாசத்தில் மட்டும் இந்தியாவில் 16 மில்லியன் வீடியோஸை நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய பாலிசியை அவங்க ஃபாலோ பண்ணல, ரொம்ப மோசமான வீடியோஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் 16 மில்லியன் வீடியோஸை நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்த உலகத்திலேயே அந்த 6 மாதத்தில் 45 மில்லியன் வீடியோஸ் ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். அதில் 1/3 வீடியோ இந்தியாவில் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு இந்தியாவில் கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபில்டர் பண்ணுறோம். யூசர் டேட்டாவை ரொம்ப செக்யூர்டாக பாதுகாக்கிறோம். சைனா மட்டும் இல்லை, எந்த கண்ட்ரிக்கும் யூசர் டேட்டாவை ஷேர் பண்ணுறதில்ல. அதே மாதிரி இந்தியா டிக்டாக்ல போட்டிருக்க வீடியோவை சைனா கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டா கூட நாங்கள் டெலீட் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த ஆப்பெல்லாம் பேன் பண்ணாங்க அப்படின்னா, இதெல்லாமே சைனீஸ் ஆப் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்தியாவில் பேன் பண்ணாங்க. அதனால டிக்டாக் என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து சைனீஸ் ஆப்பாக இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு, இனிமேல் வந்து நம்ம ஒரு நான் சைனீஸ் ஆப்பாக மாறிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை வராதில்ல. அதே மாதிரி யூஎஸ்லையும்
பேன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்குது. இதனால டிக்டாக் என்ன பண்றாங்க அப்படின்னா, பைட்டான்ஸ் அப்படிங்கிற அந்த பேரண்ட் கம்பெனி, அதுதான் சைனீஸ் கம்பெனி, அவங்களோட தான் டிக்டாக், ஹலோ, இந்த ரெண்டு ஆப்மே. இவங்க வந்து சைனாவில் கிடையாது, மற்ற எல்லா இடத்துலையுமே டிக்டாக் இருக்குது. இந்த பைட்டான்ஸ்ல இருந்து டிக்டாக் பிரிஞ்சு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கம்பெனியா செயல்பட போறாங்க. சைனால இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸை மாத்தி யூகேலயோ இல்ல யூஎஸ்லயோ அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸை மாத்த போறாங்க. இதுக்கான பேச்சுவார்த்தைகள் லண்டன்ல நடந்துட்டு இருக்கிறதா நிறைய செய்திகள்லாம் வெளிவந்திருக்குது. அநேகமா லண்டன்ல இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பைட்டான்ஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்து டிக்டாக் அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் கம்பெனியா, ஒரு யூகே கம்பெனியாவோ இல்ல யூஎஸ் கம்பெனியாவோ செயல்படுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பண்றதுனால அது வந்து ஒரு நான் சைனீஸ் கம்பெனியா ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி சைனால வச்சிருக்கக்கூடிய அவங்க சர்வர்ல எந்த ஒரு டேட்டாவுமே சேவ் பண்ணாம டோட்டல் அவங்க சர்வரையே யூஎஸ் மாத்துறதுக்கான சில திட்டங்களும் பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்குது. பட் இதை பத்தி டிக்டாக் வந்து அபிஷியலா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. பட் இந்த மாதிரிலாம் ஒர்க் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வந்து வெளிவந்திருக்குது. டிக்டாக் வந்து சைனால இருந்து எப்படி அவ்வளவு ஈஸியா பிரிஞ்சு வர முடியும் அப்படின்னா, சைனால வந்து டிக்டாக் அப்படிங்கிற ஆப்பே கிடையாது. சைனாவுக்குன்னு ஒரு தனி ஆப் வச்சிருக்காங்க, அதுவும் பைட்டான்ஸோட தான். டூயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் வச்சிருக்காங்க, அது சைனீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அங்க மட்டும் தான் ஒர்க் ஆகும். சேம் டிக்டாக் தான் அங்க டூயின் வச்சிருக்காங்க. சைனீஸ்க்குன்னு ஒரு தனி ஆப், தனி சர்வர், தனி டேட்டா, எல்லாமே தனியா மேனேஜ் பண்றாங்க. அது யாருமே அக்சஸ் பண்ண முடியாது. ஆனா சைனா தவிர்த்த மற்ற கண்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே இந்த டிக்டாக் ஆப் இருக்குது. இந்த ஆப்புடைய டோட்டல் டேட்டாவும் சைனால ஸ்டோர் பண்றாங்க. இதுதான் பெரிய பிரச்சனையானது. இப்போ அதை இப்போ டோட்டலா சைனால இருந்து வெளிவந்து நான் சைனீஸ் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி ஒரு நேமை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்றாங்க. இதே மாதிரி ஹலோ ஆப்பும் சைனா விட்டு வெளிவரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ஒரு இண்டிபெண்டன்ட் கம்பெனியா செயல்படுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி டிக்டாக் வந்து திருப்பி இந்தியாவில் வர்றதுக்காக, அதாவது பேன் பண்ணதுக்கு அப்புறம், இந்த மாதிரி பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்தியாவுக்குள்ள திரும்ப வந்துடணும் அப்படின்னு பல முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸையும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால டிக்டாக் உட்பட 59 ஆப்பும் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணியிருப்பாங்க. சப்மிட் பண்ண அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கவர்மெண்ட் ஏத்துக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, இந்த ஆப்போட பேன் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இல்ல சப்மிட் பண்ணதுல ஏதாவது சேஞ்சஸ் தேவை அப்படின்னா, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி நீங்க இந்தியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு இந்தியாலேயே உங்களுடைய டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும், இந்தியாவுக்குள்ள சர்வர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது புதிய ரூல்ஸ் போட்டு அதுக்கு உட்பட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னா, இந்த ஆப்போட பேன் எல்லாம் லிஃப்ட் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இல்ல அப்படின்னாலுமே பர்மனண்டா பேன் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. எதுனாலுமே கவர்மெண்ட் டெசிஷன் தான் ஃபைனல். அதனால 23 மேல தான் இந்த ஆப் வருமா வராதா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு தெரிய வரும். டிக்டாக் ஹலோ ஆப் திரும்ப இந்தியாக்குள்ள வரதுக்காக பேக்ரவுண்ட்ல பல வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு ஆப்பும் திரும்ப இந்தியாவுக்குள்ள வருமா வராதா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ எல்லாருக்கிட்டமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான டெக் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க டெக் படிசா எல்லா சோஷியல் மீடியாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்கும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.